நாமது கிளப்பில் பார்க்க போகிறது வேலி மசாலா வந்து டிஃப்ரென்சியேஷன், அதாவது நார்மலாக லோக்கல் அதாவது கல்டிவர் சீட்ஸ் இருந்தது இல்லைங்க, அதை கொஞ்சம் பழைய விதைகள் அதுக்கும் இப்போது கோவன் வெரைட்டி நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் யூனிவர்சிட்டியில் டெவலப் பண்ண ஒரு வெரைட்டி தான். இந்த இரண்டுக்கும் விதை வந்து அந்த மார்பாலஜிக்கலாக நம்ம பார்வையிலே கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு. ஸோ இந்த விதை லோக்கல் கல்டிவருங்க நல்லா, அதாவது இதுவும் நம்ம விதை உற்பத்தி நம்ம பண்ணியிருந்தது தான், இது நம்மளோட விதை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா விதையோட மேலே வந்து அந்த ஒரு கோட்டு இருக்குங்க, அந்த ராகியில் மேலே இருக்குது இல்லைங்க, அந்த மாதிரி கோட்டு இதில் இருக்கும். ஆனால் வந்து இது ஓரளவுக்கு பல்ச்சி கம்மியாக இருக்கும், அதாவது விதையோட அந்த உப்புன நிலை இருக்கு இல்லைங்க அது ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனால் கோவன் வெரைட்டியில் அந்த ரவுண்டட் சீடாக இருக்கும், நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு அது ரவுண்டட் சீடாக அந்த மேலே இருக்கிற அந்த ஹஸ்க்கு மாதிரி இருக்காது, அப்படியே அந்த விதையோட அந்த காயிலே அது மணிமணியாக வெளியே கொட்டிடும். ஸோ விதை வந்து நல்லா ரவுண்டடாக இருக்கும், நல்லா ஷேப்போட விதையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபிகராக இருக்கும். ஸோ இது வந்து கோவன் வெரைட்டி நீங்கள் பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ணிவிடுவீங்க ஈஸியாக. ஸோ இது நேச்சுரலாக இந்த ரெண்டு விதையை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு, பார்க்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இது விதையை நம்ம தெளிவாக விதையை நம்ம முன்கூட்டியே தேர்வு செய்தோம், அது முளைப்பிற்கு முன்கூட்டியே நம்ம விதையை தேர்வு செய்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பதிவில் நார்மல் கல்டிவாக இருக்கும் லோக்கல் இருக்கிற சீடுக்கும் கோவன் வெரைட்டிக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன், அதே மாதிரி அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேர்வு செய்து அதை நம்ம கிளியராக எடுத்துட முடியும். ஸோ அது நம்ம கோவன் வெரைட்டின்றதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதில் கோவன் வெரைட்டியில் மூணு அட்வான்டேஜ் தாங்க, அதாவது 22% அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கும், இன்னொன்று நன்கு வளர்ச்சி தாங்கி வளரும், அதேமாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வரும்போது கூட அந்த நிறைய பிரான்ச்சஸ் வர்றதுனால அதில் அதிகப்படியான ஈல்டும் கிடைச்சிடும், அதாவது அது ரொம்ப பஞ்சாக வரும், ஸோ நிறைய இலைகள் விடும். ஸோ இது மூணு தாங்க அட்வான்டேஜ். ஸோ விதை இரண்டுக்கும் உண்ட இந்த வேறுபாடை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி கோவனை முடிந்த அளவுக்கு நீங்கள் பயிரிடுங்க. நன்றி நேர்களே.